கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு சிலுக்கன்பட்டி கிராமத்தில் கால்நடை மருத்துவ முகாம் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைக்க நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு சிலுக்கன்பட்டி கிராமத்தில் மாபெரும் கால்நடை மருத்துவ முகாம் மற்றும் 4வது கட்ட கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து 4வது கட்டமாக கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் முகாமை தொடங்கி வைத்தனர். தமிழகம் முழுவதும் 21 நாட்களில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படும் எனவும், தமிழகம் முழுவதும் 90 லட்சம் கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்பட உள்ளது. இதன் மூலம் நோயில்லாத கால்நடைகளாக மாற்ற வேண்டும் என்ற வகையில் தமிழக முதல்வர் உத்தரவுப்படி இந்த தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் சஞ்சீவராஜ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.